Hello friends. Welcome back to our channel. My name is Sapna. I am Pankaj. So friends, today we are going to react on Maharaja movie scene. सो गाइज ये वाला प्री इंटरवल सीन है. अभी तक हमने तीन सीन देख ली. जो लास्ट सीन था बहुत ही अमेजिंग था, जहाँ पे वो कहीं ना कहीं करके जो मेन ऑफिसर है, पुलिस ऑफिसर है, वो आ जाता है उसके मारने पीटने भगाने के बाद भी नहीं भागते. एंड फाइनली वो क्या ब्राइब देते हैं 40,000 की. एंड yes. हमने वहां तक सीन देख लिया. अब ये आगे का सीन है, देखते हैं इसमें क्या होता है. सो स्टार्ट करें. सो गाइज लेट्स गेट स्टार्टेड. अच्छा ये अब यहाँ आ गए हैं, मतलब इनके घर में तहकीकात हो रही है. सर इनके तो स्विच बोर्ड है सर. फिर से साहब यहाँ ना सर बच्चा लच्छे पर रहा सर. लच्छे मोदलो तुम आरम्भ किया था सर. लक्ष्मी सर. सर लक्ष्मी सर. सर लक्ष्मी सर. ये बरा सर वो कुपोत देखने बोल रहा है. वैन अक्का से सीबी की मत करा. आला बरा सामी சார் அவங்க இருக்கிறத விட எல்லாம் இருக்கிறதே தேவலாம் சார். ஒரு வேலையும் உருப்படியா செய்ய மாட்டான். இப்ப கூட ரெண்டு நாள் சொல்லாம கொள்ளாமல் லீவ் போட்டான். இஸ் எ சிம்பிளி வேஸ்ட் சார். சிம்பிளி வேஸ்ட் சார். என்ன கேவாங்கல 15 லட்சம் ரூபாய் சேவிங்ஸ் வச்சிருக்கா சார். அப்ப இதை பட்டி கொட்டு. இது நான் விளையாட மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் விளையாடுவாங்க. அதோ அங்க பேர் சுமதி. ஏய் சுமதி, அப்பக்கு ஹாய் சொல்றீங்க. ஹாய் பா. சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமல்ல, லட்சுமி கழுவுனியா? போட்டோ எடுத்தனுப்பு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாசில்தார் ஒருத்தன் லஞ்ச படத்தெல்லாம் வாங்கி இந்த கிரைண்டர் மிக்சி அண்டா குண்டாலாம் போட்டு வச்சிருந்தானே. ஆமா சேலத்துக்காரன் சார். அதே மாதிரி இந்த வீட்டில் பெருசாக ஒரு இல்லீகல் நடந்திருக்கு சார். அதை இறங்கி அடிச்சிருக்கானுங்க. இந்த பையனை மட்டும் ஏதோ ஒன்று மறைக்கிறேன் சார். சார் என் கணிப்பு படி குப்பைத்தொட்டியில் பெருசாக ஒன்று இருக்கு சார். நம்ம மட்டும் இந்த பயலை பிடிச்சி நசுக்கணும் வச்சுங்களேன். சும்மா அஞ்சுக்கு பத்துக்கு அலைய வேணாம், பெருசா ஒரு அம்மாட்ட பாத்தலாம் சார். பழக்கம் இல்லை சார். ஆமா சொந்த வீடு தானே? ஆமா சார், என் ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் இங்க வந்துட்டோம் சார். அப்புறம் உனக்கு யார் மேலே சொந்தம் இருக்கா? இந்த வயலில் வேலை செய்யறவங்க, அடிக்கடி வீட்டுக்கு வந்து போறவங்க. அப்படி யாரும் இல்லை சார். இதோ பாரியா, என் சர்வீஸ் முடிகிற வரைக்கும் நான் இந்த ஸ்டேஷன் தான் இருக்க போகிறேன். நீ எதுக்கும் பயப்படாத, என்னை மீறி உன்னை யாரால் எதுவும் பண்ணிட முடியாது. இந்த திருடனுங்க இருக்கானுங்களே ரகரகமாக இருக்கிறாங்க. இந்த செயின் ஸ்னாச்சரு, பீரோ புள்ளிங்க, வண்டி தூக்குறவங்க, இவனுங்களுக்கெல்லாம் ஒரு மோட சப்பரண்டி இருக்கியா? இப்போது குப்பை தொட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதை திருடினவன் யார், இப்போ அவன் எங்கே இருப்பான், எங்கே விற்பான், இந்த டீட்டெயிலெலாம் தெரிய வரும். இல்லைன்னு வச்சுக்கே அலைச்சல், டைம் வேஸ்ட்டு, உன் பொண்ணு வரதுக்குள்ளே வேற கண்டு. எதுக்கு சார் வளவலன்னு பேசிக்கிட்டு? 5 x 2 லட்சம் கூட போட்டு 7 லட்சமாக கொடுத்தேன் சார். எப்படியாவது என் பொண்ணு வரதுல லட்சமே கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார். சிக்கன்ல கொஞ்சம் தயிர் சேர்த்துக்க. வீட்டுல தயிர் இல்லையா? இவ்வளவு பெரிய வீட்டுல தயிர் கூட இல்ல. இப்படி குடும்பம்
செம்மையா வந்துக்குது இன்னைக்கு சாப்பாடு. அஞ்சே நிமிஷம் செல்வம் சாப்பாடு ரெடி. ஏ செல்வம் இருப்பா, அவ எதை சொல்ல வர என்னன்னு கேளு. சொல்லு சார், உங்களுக்கு தேவையானதுல எடுத்துட்டீங்கல்ல, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, எங்க வீட்டு கிளம்புங்க. பாருப்பா இந்த நிலைமையிலயும் நீ இத பண்ணு இத பண்ணாதன்னு நமக்கே ஆர்டர் போடுறாப்பா. சார் இல்ல சார், இல்ல சார், அப்படி சொல்ல சார், இல்ல சார், சார் ப்ளீஸ் சார். இப்போ நீ உன்ன பத்தி மட்டும் தான் யோசிக்கிற, கொஞ்சம் எங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாரு சார், ப்ளீஸ் சார். இது வரைக்கும் நாங்க திருட போன இடத்துல என் மூஞ்சிய பார்த்தவன், இவன் மூஞ்சிய பார்த்தவன், யாரையும் உயிரோட விட்டதே இல்ல. நீ என்ன பண்ண, பெரிய இவ மாதிரி ஓடி வந்து முகமுடியை எழுத்து எங்க மூஞ்சிய பாத்துட்ட. இப்போ உன் உயிரோட விட்டா நீ என்ன பண்ணுவ, போலீஸ் கிட்ட போயிடுவேன். போலீஸ் வந்து எங்களை சாமி படத்துக்கு முன்னாடி மாமியாரோட தாலி செயின் இருக்கு சார். ஒண்ணு வந்து பத்தியா என்கிட்ட இருக்க எல்லாம் கொடுத்துட்டேன், நிஜமா என்கிட்ட வேற எதுவுமே இல்ல சார், எதுவும் இல்ல. சத்தியமா என்கிட்ட வேற எதுவும் இல்ல, எதுவும் இல்ல, எதுவுமே இல்லையா சார். நான் கேட்டு இல்லன்னு சொல்ற நிலைமையில நீ இருக்க சார், என் குழந்தை சார், வேணா சார், ப்ளீஸ் சார், செல்வா சார், ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார், 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 சரி என்ன பண்ணுவோம், தம்பி வா
இவனுங்க உன் குப்பை தொட்டிலாம் தேடி கண்டுபிடிச்சு தர மாட்டானுங்க. தேவையில்லாமல் அவன் காசை செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணி தெரியாது. ரெண்டு தனிப்பட அமைச்சர் தான் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு, சீக்கிரம் கண்டுபிடிச்சிடும். ஆமாம், பெரிய வீரப்பெங்கசு தனிப்பட வச்சு கண்டுபிடிப்பாங்களாம். இந்த பாரு, ஒரு இளவும் இவனுங்க பண்ண மாட்டானுங்க, கடைசியில் உன் கோமணத்தை கூட உருவிட்டு விட்ருவானுங்க. ஏப்பா, இதே மாதிரி எனக்கு ஒரு குப்பை தொட்டி வேணும். இட்லி குண்டா மாதிரி இருக்கு. தங்கமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்மளை தாண்டி போக முடியாது, அதுக்கு நான் கேரண்டி. சார், அவன் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டானா, இங்கேதான் இருப்பானா, அப்பதான் நம்ம குப்பை தொட்டியை கண்டுபிடிச்சு கொடுப்போமா. டமி குப்பை தொட்டி வரட்டியா, தானா காலி பண்ணிடுவான். ஏ குப்பை தொட்டி, குப்பை இங்க வா. அஞ்சு பிரியாணி, ஒரு சிகரெட் பாக்கெட். சார், என் பேர் குப்பை தொட்டி இல்லை, மகாராஜா. தெரியுமே. ஓகேண்ணா. ஹலோ, எந்த ஏரியா? ஆளும் மோகரி. ஏய், சீக்கிரத் வேடா, எவ்வளோ நான் சரியாயிடும். கபோர்டு வைக்கணும்னு சொல்லிருந்தீங்களே. ஏண்டா சொல்லி, மூணு நாள் ஆச்சு, இப்போ வரேன். இல்லை, நான் வேலை கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு, அதான். சரி, கிச்சனில் தான். ஆ, சீக்கிரம் என்னாச்சுண்ணா பாப்பாக்கு, கட்டெல்லாம் போட்டிருக்கீங்க? மேலே ஸ்லாப்ல கொஞ்சம் பழைய பொருள் எல்லாம் வச்சிருந்தேன், அதை எடுத்துக்கிட்டு இருந்தேன், தவறி மேலே விழுந்துருச்சு. ஓ, ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஆயிடுச்சு, சீக்கிரம் ஆறிடும். சரியா? चोरी करी हुई है, मतलब जो हमने देखा था, जो सीन दिखाया था, वो हर जगह से कुछ ना कुछ एक एंटी का आइटम उठा के लाता है, तो उनके यहाँ से वो डस्टबिन उठा. एंड लाइक विजय सर, लाइक ही इज इन्वेस्टिंग ऑल हिज मनी, मतलब जितना भी उनके पास, आई थिंक 15 लाख कुछ है, वो सब और देने के लिए तैयार है उस डस्टबिन के लिए. बट उनके लिए वो लक्ष्मी उसको चाहिए ही चाहिए, क्योंकि उनकी डॉटर आने वाली है, वो पूछेगी कि लक्ष्मी कहाँ है. मैं 2 लाख एक्स्ट्रा दूंगा, 7 लाख रुपए सब टोटल करके दूंगा. बिरयानी भी ला रहे, कार भी वॉश कर रहे, सब कुछ करेक्ट करेक्ट, मतलब सब कुछ पुलिस वाले फायदा उठा रहे हैं, मिस यूज उनका कर रहे हैं कि भाई ये करो. एंड वो देख सिर्फ पैसे देख के, एक पुलिस वाला बोलता भी कि तुम कुछ नहीं होगा, तुम यार वेस्टिंग योर मनी है. मतलब एंड सेल्वम की जो एंटर दिखाई, उसकी फैमिली भी दिखाई, वाइफ दिखाई, उसकी बेटी दिखाई, वो एंटीक पीस उसको देता है डॉटर को, बट शी रिजेक्टेड. उसको आई थिंक कहीं से इंट्यूशन है कि ये चोरी का माल है. एंड लाइक मतलब जाते हैं, चोरी करते हैं, दावत करते हैं, लाइक दे ईट नॉन वेज देयर, एंड सेम दे डिड विद द टू फैमिलीज जो दिखाया, बांध के आई थिंक उनको मार भी देते हैं, छोड़ते नहीं है. करेक्ट. मतलब इट इज लाइक एक बहुत बड़े लेवल में कांड हो रहा है, कुछ तो गड़बड़ चल रही है. उसका दुकान भी है, दुकान, हाँ, इज हैविंग इलेक्ट्रिकल शॉप, पूरा फैमिली है. लाइक
he is having a good family, wife है उसकी, बेटी है, and बेटी को चोट पे कुछ वो पट्टी कर रहा था and वो कुछ सही करने वाला आया था तो पूछ रहा था कि क्या हुआ है, क्या कर रहे हो, and कहीं तो एक अच्छी फैमिली उसकी दिखा रहे हैं बट उसकी नीयत सही नहीं है, करेक्ट, एंड वो टारगेट भी ढूंढ रहा है दोस्तों फोन करके, हाँ इस एरिया में इधर उधर, एंड कहीं ना कहीं जो पुलिस वाला वो भी चालू है, वो ये बोल रहा था ना कि गोल्ड का है कुछ है तो बता दो उसमें, हम लोग क्यों टाइम वेस्ट कर रहे हैं, है ना, एंड मोस्टली अगर कुछ इम्पोर्टेंट है तभी वो इतना उस चीज को पाने के लिए कंप्लेंट कर रहे हैं, पैसा देने के लिए तैयार है यार, मतलब मूवी बहुत अच्छी जा रही है, आई थिंक ये प्री इंटरवल सीन था, इसके बाद इंटरवल में देखेंगे क्या होता है, एंड अभी तक लाइक हम लोगों को समझ में आई है मूवी, एंड वी इफ वी मिस एनीथिंग यू गाइस लेट अस नो इन द कमेंट कि वी मिस्ड समथिंग अभी तक जो समझ में आया, लाइक गुड गुड. So guys, that's it for now. Really enjoyed our reaction. Just give a thumbs up, do comments, and subscribe, and also click on the notification bell. So guys, back to our next video. Till then, bye bye.